ஹாய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு நாள் நைட்டு ஒரு பாலத்தில் சாக்கு பையில ஒருத்தர் கத்தி போட்டு கொண்ட அந்த ஒரு மனுஷன் டார்ச் லைட்ல கத்திய வச்சு பயங்கரமா குத்தி கொள்றாரு போலீஸ் எல்லாம் வராங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க கட் பண்ண காலையில எஸ் ஸ்கூல் பேச்சு போட்டியில நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மலருங்கிற ஒரு பொண்ணு பேசுது எங்க அப்பா என்ன பாசமா பாத்துக்குவாருங்கிற மாதிரி அப்படியே பேச ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது அவங்க அப்பா ஃபாரின்ல இருக்காரு சொல்ல போனா மலர் தன்னோட ஃபீலிங்ஸ் ஸ்பீச்சா மாத்துறாங்க செம்மையா பேசிருச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க சரி உங்க அப்பா ஃபாரின்ல இருக்காருன்னு சொன்னேன் என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையென்று ஒரு வாத்தியார் கேட்க சின்னதா ஒரு பிளாஷ்பேக் குட்டி பாப்பாவா இருக்கிற மலர் எல்லாருக்கு கூடவும் விளையாட போக எந்த ஒரு பசங்களும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு கேட்டோம்னா மலரோட அப்பா ஜெயில இருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க சோ ஜெயில இருக்கிறவரை ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்லி குழந்தைய வளர்த்திக்கிட்டு வராங்க இந்த பொண்ணும் அதே மாதிரி யார் கேட்டாங்கனாலும் அப்பா ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ ஜெயில் ஹீரோ என்ட்ரி வாரன் நேரம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு ஆனா எந்த ஒரு லெட்டருக்கும் ரிப்ளை பண்றதும் இல்ல பரவாயில்ல வெளியே போறதும் இல்ல உங்களுக்கு வந்த லெட்டர்ல என்ன பண்ண போறீங்க எப்ப வெளிய போறீங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு வெளிய போறதுக்கு இன்ட்ரஸ்ட் பெருசா இல்லவே இல்ல எதுக்குமே ரிப்ளை பண்ணாம அப்படியே இருந்துகிட்டு இருக்காரு ஹீரோ ஜெயில என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற ஆயிரத்தி இருநூறு கைதிகள் பேர் கொலை குற்றம் செஞ்சிருக்காங்க அவங்க எல்லார்த்தையும் கூப்பிட்டு வார வாரம் கிளாஸ் எடுப்பாரு ஆக்சுவலா பாத்தோம்னா ஒரு உயிருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும் நம்ம மேல போன உயிர் திரும்பி வர முடியாதுங்கிற மாதிரி கொலை எவ்வளவு தப்பான விஷயங்கிற மாதிரி சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு இதனாலேயே நம்ம ஹீரோக்கு ஜெயில ஒரு நல்ல பேர் அந்த பக்கம் நந்தினின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க அவங்க மேல ஒரு கரை

அன்புக்கு சரக்கு கொண்டு போறக்காக போறாரு மாணிக்கம் இங்க தனியா இருக்காரு சோ அன்போட ஆளு வந்து குத்தி கொன்னர்றாரு மாணிக்கத்தை அந்த பக்கம் ஹீரோவும் வேளாங்கண்ணியும் தனியா தனி அரிச்சுக்கிட்டு இருக்க வேளாங்கண்ணி மட்டை ஹீரோ கார் எடுத்து ஓட்டுறாரு நைட் பதினோ ஒரு மணிக்கு மேல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர்றாரு தூரமா இருந்து மாடியில ஹீரோவும் வேளாங்கண்ணியும் வரத மலர் பாத்துக்கிறாங்க சோ தன்னோட அப்பா தண்ணி அரிச்சு தோண்டிருக்காரு பொறுப்பு இல்லாம இருக்காருன்னு தப்பா நினைஞ்சு காலையில காலைல நந்தினி ஸ்பாட்டுக்கு வர்றாங்க இறந்து போன மாணிக்கத்தை பாக்குறாங்க ஆக்சுவலா பாத்தோம்னா அந்த மாணியத்துக்கும் நந்தினிக்கும் பர்சனலா ஒரு பிரச்சனை லாக்கப்ல ஒருத்தங்கள கொன்றுப்பாங்கன்னு சொன்னோம்ல அவங்க மாணிக்கத்தோட ஜாதி ஆளுகள்

மாணிக்கம் எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்களாமா சோ இப்போதைக்கு கலஞ்சு போங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்லி அனுப்புறாங்க நைட்டு டிஎஸ்பியும் நம்ம அன்பும் ஒன்னா சேர்ந்து தனி இருக்கிறாங்க அப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறப்ப ஏன் நேத்து நீ அங்க மாணிக்கத்தை தனியா விட்டாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க மண்டபம்ல சின்ன வேலைன்னு சொல்லி மலிப்பிடுறாரு அப்போன்னு பாருங்க நம்ம வேலாங்க அன்புக்கு கால் பண்றாரு கத்தியில இருக்கிற பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நேரா அன்பு வெளியே வராரு ஐ மீன் டிஎஸ்பி கிட்ட இருந்து தள்ளி கொஞ்சம் தனியா வராரு இனிமேல் மாணிக்கம் கேஸ் பத்தி எந்த விஷயம் தெரிஞ்சாலும் ஏன் மட்டும் சொல்லுங்கிற மாதிரி அன்பு பேசிக்கிட்டு என்ன விஷயம் கேக்குறாரு ஹீரோவோட லேண்ட் விஷயம் பத்தி எல்லாம் சொல்லி கொஞ்சம் வித்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல காலையில பன்ன வீட்டுக்கு வர சொல்றாரு அன்பு இப்போ நேரா பார்த்தா அன்பு ஒருத்தர வச்சு மாணிக்கமா கோலப்பနေ இருப்பாரு ல போய் அன்பு பார்த்து தடையத்துக்கு நீ கத்தியை எடுத்து வந்து இருக்க சோ நான் கொடுக்குற ஐம்பது லட்சம் ரூபாய் நீ உன்னோட வைஃப் கிட்ட கொடுத்துட்டு காலையில மாணிக்கத்தை நீ தான் கோல பண்ணன்னு சொல்லி சரண்டர் ஆயிரு இல்லனா உன்னை கொன்றுவன் சொல்லி அன்பு மிரட்ட அந்த பையன் சரண்டராக இருக்கு உட்கุกறாரு இப்போ நந்தினி போஸ்ட் மாத்தම් ரிப்போர்ட் வாங்குறதுக்காக டாக்டர் கிட்ட போய் பேசுறாங்க அப்போதான் பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது கத்தியில குத்தி சாகடிக்கிறதுக்கு முன்னாடி மாണിക്ക மூக்குல காதுல ரத்தம் வந்திருக்குது சோ அதெல்லாம் என்னங்கற மாதிரி பார்த்தோம்னா தரையில பெஞ்சை வச்சு இழுத்தோம்னா ஒரு மாதிரி நாய்ஸ் வரும் அந்த சத்தம் கேட்க சில பேரத்துக்கு பல்லெல்லாம் கூசி ஒரு மாதிரி அறுவறுப்பு ஆகும் அந்த சவுண்ட ஒரு லெவலுக்கு மேல குடுத்தோம்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகி காதுல மூக்குல ரத்தம் வந்தற பங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எட்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்குதுன்னு சொல்லி எட்டு டிஃபரெண்ட் பைல்ஸ காட்டுறாரு நம்ம டாக்டர் அதுல பாத்தோம்னா தொண்ணூத்தி அஞ்சுல இவரோட இடத்துல டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் பண்ணிட்டு டெட் பாடி போஸ்ட்மார்டம் வந்திருக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா டெட் ஸ்பாட்ல எந்த ஒரு தடையுமே இல்லை இவருக்கே ஒண்ணுமே புரியல ஒரு கட்டத்துல கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒருத்தன் களத்துல கத்தியால வச்சு குத்தி குழப்பியிருக்கான் அந்த தெட்பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்குறப்ப காதுல மூக்குல இதே பேத்தன்ல ரத்தம் வந்துருக்குது ஸோ அவனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்க இப்படி தரையில தேய்ச்சு சவுண்டு உர வச்சு கொலை பண்ண விஷயம் தெரிய வருது கைய காளை கட்டி சவுந்து உர வச்சா மூக்கில காதுல ரத்தம் வந்து இறந்துருவாங்க இப்போ களத்துல குத்தி கொலை பண்ணான் பாத்தீங்களா அந்த நபர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கையை கட்டி ஓட ஓடப்பட்டிருக்கணும் சோ விரட்டி இவன் களத்துல குத்தி இருக்கணும் அந்த கேஸை நாம கண்டுபிடிச்சிட்டுங்கிற மாதிரி சொல்லி எட்டு ஃபைல்ஸ கொடுக்குறாரு இப்படி களத்த குத்தி கொன்னாரு பாத்திங்களா அவர் பேரு டேவிட் இன்னைக்கும் ஜெயில இருக்காருங்கிற விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம நந்தினி சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறாங்க அந்த கைதி இருந்து வேற ஒரு பக்கம் மாறிட்டாரு இப்படி அவர் மாறின ஸ்டேஷன் எல்லாம் ஒன்னொன்னா விசாரிச்சு போக நந்தினிக்கு அவர் ரிலீஸ் ஆகிருக்க விஷயம் தெரிய வருது சோ எங்க போயிருக்காரு என்ன ஆயிருக்காருன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்க டேவிட் இறந்திருக்காரு கேஸ் க்ளோஸ்ட் ஒன்னா அவரு கொலை பண்ணிருக்கணும் இல்ல அவரை விசாரிச்சா கொலகார யாருன்னு தெரிய வருன்னு சொல்லி நந்தினி அந்த பக்கம் போலான்னு பார்த்தா அவரு செத்துட்டாரு அது மட்டும் இல்லாம இறந்தவரு டெஃபன் தெரிய வருது சோ இந்த கேஸ என்ன பண்றதுன்னே தெரியாம நந்தினி கன்ஃபியூஸ்டா இருக்காங்க இப்போ ஒயின் சாப் பாய் விசாரிக்க கையில ஒரு வாட்ச் கட்டி இருக்காரு யாரு வாட்சனா இறந்து போன மாணிக்கத்தோட ஹஸ்பண்டோட வாட்ச் டெட் பாடி போனதுக்கு அப்புறம் வாட்ச் அங்க கிடந்திருக்கும் சோ எனக்கு ஆச்சுன்னு சொல்லி எடுத்து கட்டிருக்காரு ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன பார்த்தா அந்த வாட்ச் நம்ம நந்தினியோட வாட்ச் அப்படியே அந்த ஒயின் ஷாப் பாய் விசாரிக்க என்னைக்குமே கூட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அன்பு மாணிக்கம் இறக்கும் போது மட்டும் இல்லாம இருக்கிறது தெரிய வருது சோ அன்ப விசாரிக்கணும்னு சொல்லி பண்ண வீட்டுக்கு கிளம்புறாங்க நந்தினி அங்க நம்ம வேளாங்கண்ணி ஹீரோவை கூட்டிட்டு வராரு லேண்ட் விஷயமா பேசுறது சோ டாக்குமெண்ட் வண்டியிலேயே விட்டுட்டு வந்தேன் நீங்க போய் எடுத்து வாங்கன்னு வேளாங்கண்ணி அனுப்பி விட்டுது ஹீரோ அன்பை பார்த்து பயங்கரமா முறைச்சு நிக்க ஆம்புலன்ஸ் டிரைவர் தானே நீயா அப்படின்ட்டு அன்புக்கு

கிடைச்சதுன்னு சொல்லி உங்களை லாக் பண்ணிடுவன் மறந்துட்டு போறாரு டிஎஸ்பி இதை சைன் போடுறப்போ ஹீரோ கேட்டுக்கிறாரு இப்போ நந்தினிய டார்கெட் பண்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது நைட் அந்த எட்டு டிஃபரன்ஸ் ஃபைல்ஸ் வச்சுக்கிட்டு நந்தினி எக்கச்சக்கமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க நந்தினிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா ஒயின் ஷாப் பாய் என்ன சொல்லி இருப்பாருன்னா மாணிக்கம் ஒயின் ஷாப்புக்கு வரக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் ஃபாரின் காரரோட வந்து சரக்கு வாங்கிட்டு போனாருன்னு சொல்லி இருப்பாரு ஆக்சுவலா என்னன்னா பரவல்ல இருந்து வந்திருக்க கைதியோட வந்து சரக்கு அடிச்சோம்னா கொஞ்சம் கௌரவ குறைச்சலா போயிரும் நாளைக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லி ஹீரோவை ஃபாரின் ரிட்டன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி

பார்த்து ஒயின் ஷாப் பாய் நம்ம வேளாங்கண்ணியான அடையாளம் பார்த்திருக்கிறதுக்கு வந்திருக்காரு ஸ்டேஷன்ல இருக்கிற யாருமே இல்ல சோ ஸ்டேஷன்ல இல்லாத போலீஸ்காரங்களோட எல்லாம் காமிச்சு செக் பண்ண சொல்ல விக்கின்னு ஒரு பையனை காணோம்னு ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பார்த்தா அந்த பையன் வேற யாரும் இல்லங்க ஹீரோவோட பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிருப்பான்ல அந்த பையன் தான் விக்கி இப்போ இந்த பையனை ஒரு வாரமா காணும் இது எல்லாமே நந்தினி பாத்துக்கிட்டு இருக்க மூர்த்திங்கிற ஒரு போலீஸ்காரர் மூலியமா ஹீரோவோட பொண்ணை ஈஃப்டி சிங் பண்ண விஷயம் தெரிய வருது சோ எனக்கே தெரியாம என் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு கேஸ் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நந்தினி பயங்கரமா டென்ஷனாக நேரா நந்தினியோட பிரெயின் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது ஹீரோவும் ஜெயில இருந்து வந்திருக்காரு அவர் ஏன் கொலை செஞ்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சு நேரா வேளாங்கண்ணியோட போட்டோவை வைன் சாப் பாய் கிட்ட ஆமான்னு சொல்றாரு நந்தினியோட டவுட் ஹீரோ பக்கம் போகுது ஹீரோ லேண்டை விட்டுகிட்டு இருக்காரு அந்த லேண்ட வாங்குறது வேற யாரும் இல்லங்க அன்பு ஒருத்தர் அடியாளா வச்சு மாணிக்கத்தை கொலை பண்ண சொல்லி இருப்பாரு இல்லங்க லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி அதாங்க போலீஸ் கூட சரண்டராக சொல்லி இருப்பாரு அந்த நபர் தான் ஐம்பது லட்சம் ரூபாயை வச்சு ஹீரோவோட லேண்ட வாங்குறாரு சொல்ல போனா சரண்டராக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்பான்னு பாருங்க நியூஸ்ல அன்பு சேர்த்ததை பாக்க நம்ம ஏன் சரண்டராகணும் அதுதான் போயிட்டாரு

ஜட்ஜ் முன்னாடி நிறுத்த இவர் ஜெயில கூட இருந்தவங்களோட பேட்டனும் இங்க நடந்திருக்கிற கொலைகளோட பேட்டனும் ஒரே மாதிரி இருக்குது சோ பரவல்ல வந்த இவரு கொலை பண்ணிருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா பார்த்தா ஹீரோ பத்தாம் தேதி வந்திருப்பாரு ஆனா பாருங்க எட்டாம் தேதியே ஒரு கொலை நடந்திருக்குது அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா டார்ச் லைட் மர்டர் அதாவது டார்ச் லைட்டுக்குள்ள கத்தியை வச்சு அந்த கத்தி எடுத்து கொலைய பண்ணிட்டு போறது சோ இதே மாதிரி மர்டர் இவர் ரிலீஸ் ஆனக்கு முன்னாடியே நடந்திருக்கு அத நம்ம ஹீரோ ஜட்ஜ் கிட்ட சொல்லி அந்த ஜெயில இருக்கவங்களா இந்த கொலை பண்ணாங்கன்னு கேக்குறாரு கூடவே நந்தினி மேல இருக்கிற கேஸ் எல்லாம் சொல்ல ஜட்ஜ் பயங்கரமா சத்தம் போட்டு நந்தினியை அனுப்பிட்டாரு இப்போ இப்போ நந்தினிக்கு ஹீரோ மேல ஒரு பயங்கரமான கோவம் கிளாஷ் எப்படியாச்சும் விக்கிய கண்டுபிடிச்சு நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கு அவனை கடத்தினதும் நீ தான் நிரூபிக்கிறன்ட்டு நந்தினி சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோ நடந்து போக சின்னதா ஒரு பிளாஷ் பேக் ஜெயில இருக்கிற ஹீரோ தப்பிச்சு போக பாக்குறாரு போலீஸ்காரங்க எல்லாம் பயங்கரமா அடிச்சிடறாங்க அப்போ அங்க இருக்கிற கைதி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இங்க எல்லாருக்கிட்டையும் நீ உன்னை நல்ல உனா காட்டிக்க உனக்கான நாள் வரும் வெளியே போகலவனு அது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேருமே வாங்காதங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி ஆகி போறப்ப எதுனாலும் எனக்கு கால் பண்ணு உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி போறாரு சோ அதுக்காக தன்னை தானே ஹீரோ நல்ல ஒன்னா கடிக்கிறாரு கொலகாரங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கொலை பண்ணக்கூடாதுன்னு கிளாஸ் எடுக்கிறாரு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாரு எல்லா போலீஸுக்கும் புடிச்ச ஒரு கைதியாகுறாரு ஆகுறாரு கரெக்டான சமயம் பார்த்துக்கிட்டு இருக்க பரவலுக்கு டேட் வாங்குறாரு கரெக்டா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வெளியே போயிருப்பாரு பாத்தீங்களா அவருக்கு கால் பண்ணி ஜிஹெச்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் இறந்து போன பாடி ஒன்னு கொடுப்பான் சோ அதை டார்ச் லைட் மர்டர் பண்ணுன்னு சொல்ல நைட் அந்த டெட் பாடிய வாங்கிட்டு வந்து பாலத்துல வச்சு டார்ச் லைட் மர்டர் பண்றாரு அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் நியூஸ் பேப்பர்ல ஹீரோ நியூஸ பாக்குறாரு அப்புறமா பரவல்ல வெளியே

விக்கியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆட்டோ காரர் பாத்திருக்காரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோட லேண்ட் இருக்கும் பாத்தீங்களா அங்கதான் இறக்கிட்டு இருப்பாங்க சோ நேர போலீஸ் குரூப்போட நண்டினி லேண்டுக்கு போறாங்க அங்க ஒரு மண்ணு மட்டும் தட்டுப்படுத்து தோண்டி பாக்க ஷாக் ஹீரோவோட லேண்ட்ல விக்கியோட பணத்தை புதைச்சிருக்காங்க அப்போன்னு பாருங்க ஹீரோவோட பொண்ணு வயசுக்கு வருது ஒரு சாங்கு ஆனா அப்பா மூஞ்சியில முடிக்காமையே இருக்குது அப்போன்னு பாருங்க வேளாங்கண்ணிய போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு சைன் போட வரப்ப வேளாங்கண்ணி அங்க அமோகமா உட்கார்ந்துருக்காரு ஹீரோவையும் உட்கார சொல்றாங்க விசாரிக்கணுங்கிற பேர்ல என்னன்னு பார்க்க விக்கியோட டெட் பாடி லேண்ட்ல இருக்குது ஸோ நீ தான் கொண்டிருக்கேங்கிற மாதிரி நந்தினி பயங்கரமா பேசுறாங்க அப்போன பாருங்க நந்தினிக்கு ஃபாரின்சிக்ல இருந்து கால் ஹீரோவோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே மேட்ச் ஆகலன்ட்டு நந்தினிக்கு ஒரே டவுட் என்னாச்சுங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு கையில பார்த்தா இவங்களோட வாட்ச் இருக்கு ஸோ ஹீரோவை ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சுட்டு நேரம் ஃபாரின்சிக்கு போய் வாட்சில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க ஏன்னா நந்தினிக்கு என்ன டவுட்னா கையெழுத்து போட வரப்ப கேஸை மிஸ்லீடு பண்றதுக்காக வாட்ச் எடுத்துட்டு போய் அங்க ஹீரோ தான் போட்டிருப்பாருன்னு சொல்லி ஸோ ஹீரோ அப்படி பண்ணியிருந்தாருன்னா வாட்சில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் பண்றாங்க அப்போன்னு பாருங்க விக்கியோட போஸ்ட்மார்ட்டம் ஃபைல வேளாங்கண்ணியை வச்சு எடுத்து படிச்சு பார்த்து விக்கியோட டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோ ஸ்டேஷனுக்கு நந்தினி வராங்க வாட்சில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்க என்டையரா டிஃப்ரெண்டா இருக்குது என்னன்னா மாணிக்கமோட கொலகேஸ்ல இருக்கிற கத்தியோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வாட்சில் இருக்க ஃபிங்கர் பிரிண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்போ நேரா நந்தினி கிட்ட வந்து ஹீரோ பேசணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணி விக்கி கேஸ பத்தி சொல்ல நந்தினி டென்ஷன் ஆகிறாங்க ஸ்டேஷன்ல வச்சு கொண்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க நீங்க கொலகாரங்கன்னு சொல்லி ஹீரோ நந்தினியை சொல்ல டென்ஷன் ஆகிறாங்க நீங்க டென்ஷன் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஒரு கொலை பண்ணவே இல்லை பண்ணாத கொலைக்கு ஜெயில் இருக்கேன் என்ன ஒரு கொலகாரன் பண்ணுன்னு சொல்லி ஏன் பேச்சை அவமதிக்கிறது எனக்கு தப்பா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னன்னா விக்கியோட உடம்புல கீறல் இருக்குது பல்ல சதை இருக்குது சோ யாரோ ஒருத்தங்க கூட ஃபைட் போட்டுருக்கணும் அவங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக குலகாரனை விக்கி கடிச்சிருக்கணும் அதனாலதான் பல்லுல சதை இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டேஷனுக்கு விக்கி அடிக்கடி லாக் அப்ல வந்திருக்காரு சின்ன சின்ன பிரச்சனை திருத்த எல்லாம் பண்ணிருக்காரு இது வரைக்கும் விக்கி எப்ப உள்ள வந்தாருனாலும் அம்மா தான் வந்து வெளியில எடுத்துட்டு போவாங்க ஆனா பாருங்க ஹீரோ கிட்ட அடி வாங்கி தீப்தி சிங் கேஸ்ல ஒரு நாள் ஃபுல்லா லாக் அப்ல இருந்திருப்பாருல்ல அப்போ விக்கிய அம்மா வந்து வெளியே எடுத்துட்டு போகல மணிகண்டன் ஒருத்தர் வந்து வெளியே இருக்காரு அவர் அடிச்சு விசாரிக்க உண்மை எல்லாமே சொல்லிடுறாரு அந்த மணிகந்த வேற யாரும் இல்ல அன்பு ஓட ஆள் அம்பது லட்சரூவா வாங்கனார்ல அவரு தான் இத கேக்க டிஎஸ்பி நேரா வராரு நந்தினி டிஎஸ்பி கிட்ட எல்லாமே சொல்றாரு அந்த மணிகந்த மாணிக்கத்தை குள்ள சொல்லி அன்பு அம்பது லட்ச ரூபா தர மணிகந்த மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி விக்கிய மெயின் ஆஃப் பண்ணிட்டு நேரா ஒயின் ஷாப் குள்ள போக சொல்றாரு அப்படி விக்கி ஒயின் ஷாப் குள்ள போனதும் மாணிக்கம் கத்துனாருன்னா எதுவுமே பேசாத பின்வழியா வந்து நான் கொன்னர்றேங்குறாரு ஆனா பாருங்க மாணிக்கம் ஓவர் போதையில இருக்க நேரா மணிகந்த உள்ள வராரு மாணிக்கத்தை கொன்னுட்டாங்க அப்போ கத்தியில பாத்தீங்கன்னா விக்கியோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும்

ரிஷியும் டெஃபண்டம்னா இது யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல ஜெயில டோட்டலா எத்தனை டெஃபண்டம் இருக்காங்கன்னு கேட்க நாலு பேர் தெரிய வருது நாலு பேரையும் விசாரிக்கணும்னு சொல்லி டிரான்ஸ்லேட்டர் வச்சு வர வச்சு கேக்குறாங்க ரிஷி அண்ட் கேங் யாருக்கும் எதையுமே சொல்லலங்கிற விஷயம் தெரிய வருது மிரட்டி அடிச்சு கேக்குறாங்க யாருமே உண்மையவே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்பதான் ஜெயிலர் ஒரு விஷயம் சொல்றாரு இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோ வந்துருவாரு அவர்கிட்ட தான் இவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்ல நந்தினிக்கு டவுட் டக்குன்னு ஹீரோவோட போட்டோ எல்லாம் காமிச்சு கேட்க அவர் இந்த ஜெயில தான் இருந்திருக்காரு இந்த நாலு டெஃபண்டமுக்கும் அவர் தான் டிரான்ஸ்லேட்டர் விஷயம் தெரிய வருது கேஸ்லைட் பண்ற மாதிரி இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிருப்பாருன்னு சொல்ல நாலு பேரும் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க ஹீரோவோட ஃபிளாஷ் பேக்க சொல்றாங்க ஃபிளாஷ் பேக் ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை காப்பாத்திருக்காக ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஒரு நர்ஸ கேக்குறாங்க அவங்க ஒரு டெஃபண்டம் அவங்க வேற யாரும் இல்ல ஹீரோயின் இப்படி காது கேட்கல வாய் பேச முடியலன்னா கூட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மனோ பக்குவம் நம்ம ஹீரோக்கு புடிச்சு போச்சு சோ ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க ஒரு சாங் அதுல குழந்தையும் பிறந்திருச்சு போன்னு பாருங்க ஹீரோக்கு கதிர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவரு ஒரு இன்ஸ்பெக்டரோட தங்கச்சியை லவ் பண்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் மாணிக்கத்தோட ஜாதிய சேர்ந்த ஒரு சோ கூப்பிட்டு மிரட்டுறாங்க கொலை பண்ண பாக்குறாங்க ஹீரோக்கு போன் பண்ண ஸ்பாட்டுக்கு ஒரு அரியாத சும்மா அடிச்சு வளர்க்கிறாரு அப்பதான் பாருங்க அன்பு பயங்கரமா அடி வாங்குறாரு ஹீரோ கிட்ட இப்போ கேஸ் ஹாஸ்பிடலுக்கு வருது சோ ஒரு போலீஸ்காரர் நேரம் கேஷ் தெல்ல வர அரியாத்தையுமே சொல்றாங்க இப்படி பிளாஷ் பேக்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்ல டிஎஸ்பியா இருக்காரு நீலகண்டன் அவர்தான் நேரா நீலகண்டன் வந்து ஹீரோவ பார்த்து காம்ப்ரமைஸ் பேசுறாரு ஹீரோ காம்பரமைஸ் ஆகல சோ ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் தனியா வந்துகிட்டு இருக்கப்ப ஆட்டோவை லாரி வச்சு அடிச்சு தூக்கி மாணிக்கம் ஹீரோ இன்ன கத்தியால குத்தி இப்படி உயிருக்கு போறாங்க

ஹீரோ வேளாங்கண்ணி கூட தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா பாருங்க வேளாங்கண்ணி அப்புறம் நேரா வில்லன் முன்னாடி வந்து நிக்கிறாரு மாணிக்கம் ஓவர் நக்கல பேச மாணிக்கத்தை கைய கால கட்டி வச்சது நேரா ஒரு தகரத் தெருத்து தரையில பயங்கரமா தேக்குறாரு அவர் காதுல அந்த சவுண்ட் பட மூக்கு வாயிலெல்லாம் பயங்கரமா ரத்தம் வந்திருக்காரு கரெக்டாக ஹீரோ வெளியே போறப்ப நேரா விக்கி உள்ள வராரு பழி எல்லாம் விக்கி மேல வந்துடுச்சு ஆக்சுவலா இந்த கேஸை டைவர்ட் பண்றதுக்காக ஹீரோவினோட வாட்சை விக்கி தான் தூக்கிட்டு வந்துருக்காரு இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிய நேரா நந்தினி ஹீரோவோட வீட்டுக்கே வராங்க நந்தினிக்கு டிஎஸ்பியை கொலை பண்ண போற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ ஹீரோட வீட்ல ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஊர் திருவிழா தேர் எழுதுக்காக எக்கச்சக்கமான போலீஸ் அங்க திருவிழா பங்கன்ல இருக்காங்க பிஸியா அந்த கேப்ல நேரம் ஹீரோ வீட்டுல போலீஸ் எல்லாம் விட்டுட்டு டிஎஸ்பி கிட்ட நந்தினி வந்து விஷயத்த சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு அப்போ ஹீரோ வீட்டுல இருக்கிற தன்னோட ஜாதிக்கார போலீஸ் ஒருத்தருக்கு கால் பண்ணி ஹீரோ தப்பிக்க பார்த்தாருன்னு கொலை பண்ண சொல்றாங்க அவரு கூட இருக்கிற போலீஸ் எல்லாத்தையும் திருவிழா பந்தவஸ்துக்கு அனுப்ப தனியா வந்து வீட்டுக்குள்ள தேர்னா ஹைட் அண்ட் சீக் ஹீரோ விளையாண்டுகிட்டு இருக்காரு அந்த கேப்ல நேரா ஹீரோ திருவிழாக்குள்ள பூண்டு பட்டாசு எல்லாமே வெடிக்க வச்சு சத்தத்துல நேரா நம்ம டிஎஸ்பி தூக்கிட்டு போய் பயங்கரமா அடிக்க ஸ்பாட்டுக்கு நந்தினி வராங்க ஹீரோ எஸ்கே போயிட்டாரு ஆம்புலன்ஸ்ல எல்லாம் வச்சு விட அந்த ஆம்புலன்ஸ் பாருங்க ஹீரோ ஓட்டிட்டு போயிட்டாரு நடு காட்டுக்குள்ள நிறுத்தி கொடூரமா டிஎஸ்பி கொண்டுட்டாரு இந்த கேப்ல நந்தினி ஹீரோ வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணா ஸ்பாட்ல விபூதி தத்தோட ஹீரோ நிக்கிறார் என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டீங்க அதான் பூஜை பண்ணி விபூதி எடுத்துட்டு வந்திருக்கேன் விபூதி அடிச்சுங்க அப்படின்னு தத்த தண்ணிட்டு வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு ஹைடன் சிக் தான் விளையாண்டாருன்னு போலீஸ் உட்பட எல்லாரும் சாட்சி இப்படி கொலையும் பண்ணிது நந்தினிக்கு விபூதி அடிச்சுட்டார் அடுத்த நாள் பரோல் முடியுது நேரம் ஜெயில் வேன்ல போய்கிட்டு இருக்க நந்தினி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க